வணக்கம். நம்ம விக்கிபீடியா அப்படிங்கிறத மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விக்கிபீடியா நடத்துறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்கி மீடியா நிறுவனம் வந்து பல திட்டங்கள் செயல்படுத்துதில். அதில் ஒன்று தான் வந்து இந்த விக்கிபீடியா அப்படிங்கிற கட்டுரை பகுதி. மற்ற பகுதிகள் என்னன்னா நிறையா சொல்லலாம். அதில் தமிழில் சிறப்பாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்கி மூலம் அப்படிங்கிறதும் விக்ஷனரிங்கிறதும் விக்கிபீடியா முன்னேற்றத்திற்காக இது உறுதுணையாக செயல்படக்கூடிய பிற திட்டங்கள். சரி, இப்போ வந்து இப்போ விக்கிபீடியாவில் ஒரு கட்டுரை சிறப்பாக இருக்கணும்னா இந்த மாதிரி துணை திட்டங்களும் சிறப்பாக இருந்தால் தான் இது செயல்படும், இதோட விளைவு வந்து சரியாக இருக்கும். இது இப்போ வந்து நம்ம வந்து விக்கி மூலத்தில் ஒரு பக்கத்தை பார்த்துட்ருக்கோம். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வணிகவியல் அகராதியோட ஒரே ஒரு பக்கம். இந்த முழு வணிகவியல் அகராதி நீங்கள் இப்படி பண்ணால் தெரியும் உங்களுக்கு. இதில் நம்ம வந்து ஒரு பக்கத்தை பார்க்குறோம். இந்த ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு சொல்லை மட்டும் எடுக்கிறோம். நம்ம ஏற்கனவே வந்து இருக்கிற சொல்லை பார்த்தோம், இல்லாத சொல் எடுக்கிறோம். அந்த என்ன சொல்லுன்னா, பெருசுப்படுத்தி காமிக்கிறேன், அபவ் லைன் அப்படிங்கிற சொல். இந்த ஒரு சொல்லை மட்டும் படி எடுத்துக்கிட்டேன், அது விக்ஷனரியில் போய் இருக்குதான்னு பார்க்குறேன். விக்ஷனரியில் இருக்கான்னு பார்க்குறேன். இருங்க, முதல் பக்கத்துக்கு வந்துடும். வந்துட்டு இங்கே வந்து நான் தேடுறேன், அந்த சொல் இருக்கான்ட்டு தேடுறேன். அந்த சொல்லை வந்து தூய்மைப்படுத்திக்கணும் முதல்ல. ஆ, சரிங்களா? குறியீடுகளும் இல்லாமல், இது மாதிரி ரெண்டு இல்லை இடைவெளி இல்லாமல், ஒரு சொல்லுக்கு ஒரு சொல்லுக்கு நடுவில் ஒரே ஒரு இடைவெளி மட்டும் இல்லாமல் சரி பார்த்துக்கிட்டு அந்த சொல் இருக்குதான் தேடணும். சரிங்களா? இல்லைன்னு உங்களுக்கு வந்து சொல்லுது. இப்போ இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, சரி இப்போ அந்த அபவுங்கிற சொல் இருக்கான்னு தேடுவோம். நம்ம இருந்தால் அந்த சொல்ல உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களுக்கு அபவ் என்ற பேருடைய அந்த வக்கீல் உள்ளதுன்னு சொல்லுது பாருங்கள். இப்போ போனீங்கன்னா, அபவ்குள்ளே போனீங்கன்னா அந்த சொல் வந்து உங்களுக்கு காட்டும். சரிங்களா? அதை மேம்படுத்தலாம். இதில் அபவில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் காமிக்குது உங்களுக்கு. அபவோட இணைஞ்சு இணைஞ்சு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்குது. சரி, நம்ம இப்போ செய்ய வேண்டியது இந்த சொல் அபவ் த லைன். இந்த சொல் இல்லை அப்படின்னு அதுவே சொல்லுது உங்களுக்கு. அதற்கான நுட்பம்லாம் விக்கி உள்ளாரே இருக்குது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கத்தை திறக்காமே நம்ம எடுக்கணும் நம்ம இதிலிருந்து. சரிங்களா? இந்த பக்கத்தை நம்ம வந்து திறக்கவே இல்லை. வலது பக்கம் பிடிஎஃபோட ஒரு பக்கம் இருக்குது, இடது பக்கம் நீங்கள் செஞ்ச எழுத்து. எதுக்கு திறக்காமல் எடுக்கணும்னா, திறந்து எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து இது மாதிரி குறியீடுகள்லாம் இருக்கும். பார்த்தீங்களா? அபவ் லாஸ் குறியீடுகள்லாம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி குறியீடுகள் இல்லாமல் எடுக்கணும். அது ரொம்ப நம்ம கவனித்து செய்யணும். அதை தான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறேன். எடுத்துக்கிட்டிங்க, இந்த இடத்துல உங்கள் சுட்டியை வைக்கிறீங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நேராக இங்கே போகிறீங்க. போயிட்டு இந்த அபவ் த லைன் இருக்குல்ல, இதை இதுக்குடைய பொருள் படி எடுத்துக்கிறீங்க. இப்படி குறிப்பது வரைக்கும் தான். இது வந்து என்னென்னா பிலோ தலை என்ன என்ன பொருளுங்கிறதுக்காக அது. சரி, அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்துட்டோம், இதுக்குள்ளே நேரடியாக ஒட்ட வேண்டியதில்லை. ஒட்டுவதுக்கு முன்னால் படி எடுத்துட்டோம். அங்கேருந்து விக்கி மூலத்திலேருந்து இங்கே பாருங்கள். இது வந்து பெயர் சொல் இல்லையா, ஆங்கில பெயர் சொல். இந்த இடத்துல பாருங்கள், இதை ஒரு சொடுக்கு சொடுக்குங்க. இங்கே வந்துடும். அது வந்த பிறகு நீங்கள் அங்கே படி எடுத்த கண்ட்ரோல் வி அப்படியே ஒட்டுங்க. அதில் கீபோர்டில் செஞ்சீங்கன்னா, விசைப்பலைகளை செஞ்சிங்கன்னா எளிமையாக இருக்கும். ஒட்டிட்டு இங்கேயும் அது கீழே சுருக்கத்துலேயும் ஒட்டிட்டு சேமிச்சிருங்க. இப்படி வந்துருச்சிங்களா? சரி, இப்போ முடிச்சாச்சு. அதாவது தரவை வந்து இந்த விக்கி மூலத்தில் இருந்து விக்ஷனரிக்கு கொண்டாந்துட்டோம். அதுங்களா, இது வந்து விக்கி மூலம் பக்கம் லட்சணம் இருக்குது பாருங்கள். இது வந்து விக்ஷனரிங்கிற திட்டம். இதில் ஒட்டிட்டோம் நம்ம. இப்போ இது இப்படியே விட்டுறலாமான்னு இல்லை, அதை மேம்படுத்தலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே போங்க. மேலே தொகு அழுத்துங்க, இந்த தொகு கூட அழுத்துங்க. தொகு அழுத்திட்டு இதை வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு பொருள் வந்து இது தான் இல்லைங்களா. முன்னால் ஹேஷ் போட்டுருங்க, ஒரு பொருள் கோட்டுக்கு மேல் போட்டுட்டு சேமிச்சுருங்க.
இப்போ இங்கேயும் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது இல்லைங்களா? இது என்னது இதெல்லாம்? இதோட விளக்கம். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை படி எடுத்து ஒட்டி இங்கே ஒட்டணும், அப்புறம் சேமிக்கணும். அதுக்கு பதிலாக மேலே இருக்க தொகு அழுத்துங்க. இப்போ பொருளும் திறந்துக்குச்சு, விளக்கமும் திறந்துக்குச்சு. இங்கேருந்து நீங்கள் மாத்திரம் இப்போ இதை படி எடுங்க. அப்படியே வெட்டி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து அதே மாதிரி ஹேஷ் குறியீடு போட்டுட்டு ஒரு இடைவெளி விட்டுட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிக்கிட்டு சேமிச்சிருங்க. அதே மாதிரி சுருக்கத்தில் ஒட்டிக்கிட்டு டேபுங்கிற விசை அழுத்துனீங்கன்னா இங்கே வந்துடும். அது இப்போ பார்த்தீங்கன்னா இது தெளிவாக இருக்குது. இதில் பாருங்கள், இடையில் மேலுக்கு அப்புறம் ஒரு குறியீடு இருக்குது இல்லைங்களா? அந்த குறியீடு எதுவும் இருக்கக்கூடாது. இது ஏன்னா வந்து விக்ஷனரியிலிருந்து கூகுள் போன்ற தளங்களுக்கு வந்து இங்கிருந்து பொருள் போகும். அப்போ அந்த இந்த அந்த புல் குறியீடுகள்லாம் இருக்கக்கூடாது. இதை நீக்கிட்டோம். நம்ம மைனஸ் கழித்தல் குறி போட்டு நீக்கிட்டோம். சரி, அதே மாதிரி இந்த இது துப்புரவு பண்ணியாச்சு இல்லைங்களா? இதேமாரி இந்த ஒன்றும் எடுக்காது. கோட்டுக்கு மேலுங்கிறது தான் வந்து இங்கே கூகுள் டிரான்ஸ்லேட் போன்ற மொழிபெயர்ப்பு கருவிகள் இங்கிருந்து எடுக்குது. ஏன்னா அது கட்டற்ற தரவு. சரி, அதை பற்றி நம்ம அப்போ பார்ப்போம். இது திறக்கிறோம், திரும்பவும் விளக்கம் இருக்குது இல்லைங்களா? இப்போ முழுமையாக திறக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது தவறு நம்ம வந்து செஞ்சிருவோம் அப்படிங்கிறதுனால விளக்கம் மட்டும் பண்ணுறோம். திறக்கிறோம், தொகு அழுத்துறோம். விளக்கத்தை பொறுத்த தொகுவை அழுத்திக்கிட்டு இது பாருங்கள், இந்த ஹேஷ்க்கு அப்புறம் ஒன்றும் தேவையில்லை. இங்கே என்ன குறி சொல்லியிருக்காங்க? மேலுள்ள பொருள்களுக்கு விளக்கம் வேண்டிய பகுதி குறியீடுக்கு அடுத்து எழுதவும் எழுதியிருக்கு. அதனால் எழுதுகிறோம். அந்த இடத்துல நம்ம எழுதிட்டு இங்கே இருக்க காட்டுவது பாருங்கள், இந்த முற்றுப்புள்ளியை நீக்கிறோம். இதை என்ட்ரு அடிச்சிங்கன்னா அடுத்த வரியில் வந்துடும். இங்கே எந்த இடைவேளையும் இல்லாமல் பார்த்துக்கணும். இடைவேளை இருந்தால் என்னாமும் நான் அப்புறம் செஞ்சு காமிக்கிறேன். சரி, இந்த ரெண்டு எடுத்துகிட்டு ஹேஷ் போடுறீங்க. அப்புறம் இதேமாரி இந்த முற்றுப்புள்ளியை எடுத்துடுறீங்க. இந்த ஹேஷ் குறியீடு போடுறீங்க இங்கே. இப்போ சேமிக்கிறீங்க. ப்ளஸ் ஹேஷ் குறியீடு போட்டிருக்கீங்க, அதனால் குறி எழுதி விளக்கத்தில் எழுதி இது சுருக்கத்தில் எழுதிட்டு சேமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி கட்டை மாதிரி வருது இல்லை இந்த இடம். அதுக்கு என்ன எதனால் அப்படின்னா, முன்னால் வந்து இது மாதிரி நம்ம வந்து இடைவெளி நீக்கிட்டோம்னா அது சரியாக வந்துடும். பாருங்கள், ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு இருக்குது. ரெண்டுக்கு அப்புறம் மூணு தானே வரணும். ஏன்னா அந்த ரெண்டு வரியிலே ஹேஷ் இருக்கிறதுனால அது மூணு வரமாட்டேங்குது. இதை அழுத்துறோம். அழுத்திட்டு இதை சுட்டி இங்கே வச்சுட்டு அடிச்சிங்கன்னா கீழே வந்துடும். அதேமாதிரி இங்கே இடைவெளி இல்லாமல் பார்த்துக்கணும். முன்னால் ஹேஷ்க்கு முன்னால் வெற்று இடைவெளி இருக்கக்கூடாது. அதேமாதிரி இது அடுத்த வரியிலும் இருக்கக்கூடாது. புது வரியில் எழுதிக்கிட்டு அதேமாரி கடைசியாக இருக்கக்கூடிய முற்றுப்புள்ளியை நீக்கிக்கிட்டு சேமிச்சிருங்க. இப்போ என்ன சொல்லுது? நீ சுருக்கம் ஒன்றை தரவும். இது நீ சொல்லுதுங்க, ஏதாவது எழுதுங்கன்னு சொல்லுது. என்ன செஞ்சீங்கன்ட்டு நான் ஹேஷ் குறியீடு தான் போட்டிருக்கேன், அதனால் எழுதிட்டேன். இது வந்து சேமிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அழகாக வந்துருச்சு பாருங்கள். எந்த விக்கி பக்கம் போனாலும் இந்த இடது பக்கம் இருக்கிறது இதெல்லாம் வரும். அதேமாரி மேலே இருக்கிறது பூரா வரும். இங்கே புதிய சொல்லை சேர்க்கவும் இருக்கு, அதுக்குள்ளே போகாதீங்க. இது அதை விட ரொம்ப எளிமையான வழி. இப்படி வந்து பங்களிப்பை வந்து நம்ம செய்யலாம். எதிலிருந்து நம்ம எதுவுமே தட்டச்சு பண்ணல. இங்கிருந்து எடுத்தோம், அதை இங்கே ஒட்டணும், அதை மேம்படுத்தணும். இப்படி வந்து விக்கி மூலத்திலேருந்து தரவெடுத்து விக்ஷனரியில் நம்ம வந்து கொடுக்கலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், 357,000 சொல்ல ஒரு சொல் சேர்ந்துருக்குது. இப்போ நம்ம முதல்ல காமிச்சிருக்கணும், காமிக்கல. இது மாதிரி உலக மொழியில் எல்லாத்துலேயுமே வந்து திட்டங்கள் இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ அதை செஞ்சு வரதுனால தான் நம்ம தமிழ் மொழி முன்னிலை. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், 18வது இடத்துல இருக்குது. நாங்கள் ஒரு முன்ன வந்து 26வது இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து 8வது இடத்துக்கு கொண்டு வந்தோம். இப்போ பாருங்கள் 18வது கொண்டு வந்துட்டான் வந்துடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிற மொழிக்காரங்க செயல்படுறாங்க. அவங்க மொழிக்காக 15 பேர்த்த நம்ம தாண்டி முன்னால் போகணும். இப்போ இந்த விக்ஷனரி விக்கி மூலம் திட்டத்தில்
ஐந்து லட்சம் சொற்கள் வந்து இது மாதிரி இருக்குது. இதை அடுத்து நம்ம வந்து விக்ஷனரி திட்டத்துக்கு கொண்டு வரணும். இது வந்து இப்படியும் செய்யலாம். இது பல பேர் செய்கிறதுனால மிக விரைவாக தமிழ் இந்த திட்ட பட்டியலிருந்து மேலே போகும். இந்த பட்டியலில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா வந்து விக்கி மூலத்தில் திட்டத்துக்கு சொல்லுவோம், இதுக்கு வந்து கடுமையாக உழைக்கிறாங்க. நெகண்டியம் ஒரு திட்டப்பக்கம் இருக்குது, விக்கி மூலத்தில் ஒரு பகுதி இது நாட்டோட. சரி, அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் செயல்படுறாங்க பாருங்கள். ஏறத்தால் 50 பேர் இதுவும் இல்லாமல் நிறைய பேர் செயல்படுறாங்க. அந்த தரவை வந்து நம்ம வந்து இப்படி நம்ம விக்ஷர்கள் ஏற்றினோம்னா உலக மொழிகளோட தமிழ் போட்டி போடலாம். அதுக்கான தரவுகள்லாம் இருக்குது, எடுத்து ஓட்ட வேண்டிய மாதிரி தான் நம்மளுக்கு. ஒரு 5 நிமிடம் அவன் ஒரு சொல்லுக்கு விரைவு எல்லா சொல்லையும் ஏற்றத்திற்கான வேறு விரைவான தொழில்நுட்பத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுக்கும் நிறையா பேர் தேவைப்படுது. ஏன்னா அந்த புள்ளியை நீக்கணும் இல்லைங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அதெல்லாம் துப்புரவு பணி செய்கிறதுக்கு தேவைப்படுது. வாங்க நம்ம ஒன்றாக சேர்ந்து நம்ம தமிழ் மொழியை இந்த பட்டியலில் முன்னிலைக்கு கொண்டு வரத்துக்கு பாடுபடுவோம். விக்கிபீடியா மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்மளால் செயல்பட முடியாதுன்னு ஒதுங்கிடாதீங்க. பிற திட்டங்களுக்கும் வாங்க. நம்ம வந்து சிறப்பான இந்த வசதியை தரக்கூடிய விக்கிமீடியா அறக்கட்டளையில் தமிழ் மொழியை முன்னேற்றத்துக்கு பாடுபடுவோம். வணக்கம்.